கார்டீசியன் சைன் கன்வர்ஷன்ஸ் ஃபார் லென்சஸ், இதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் கார்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ் நான் எப்படி பயன்படுத்தணும் காமனாக மிரருக்கும் லென்சஸ்க்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதே வீடியோவில் எஸ்பெஷலி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லென்சஸ்க்கு எப்படி இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். பட் சிலருக்கு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, அதாவது ஏன் சார் நாங்கள் பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுக்கிறோம், ஏன் எங்கள் நெகட்டிவ் வேல்யூஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸில் எப்படி கிராஃப் வந்து நாம் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது சம் வேல்யூஸை நம்மளுக்கு கொடுத்துட்டு கிராஃப் வரைய சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃபை வரைகிறோம். அதாவது இது இட் இஸ் எ டூ டைமென்ஷன்ஸ் கிராஃபு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா Y axis, so it is a Y dash. Y க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா Y dash. அப்போ இட் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ். தென் இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டேஸ். ஸோ இப்போ இந்த நாலு லைனும் சந்திக்கக்கூடிய இந்த இடம் வந்து என்ன சார் அப்படின்னா ஆரிஜின் அப்படி கிராஃபோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எனக்கு தெரியும் இந்த எக்ஸில் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், எக்ஸ் டேஸில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து ஒய் பக்கம் வச்சுன்னா இட் இஸ் ஏ பாசிட்டிவ், ஒய் டேஸ் பக்கம் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஏ நெகட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு லென்ஸாக கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட லென்ஸ் என்ன லென்ஸ் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ கான்வெக்ஸ் லென்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் லெஃப்ட் சைடு ஆஃப் தி லென்ஸில் தான் நான் எப்பயுமே ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் லெஃப்ட் சைடு ஆஃப் தி லென்ஸ், லென்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடு. அப்போ இது இட் இஸ் எ லென்ஸ், லெஃப்ட் சைடு அப்படின்னா எங்கே இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே அஃபோ டைரக்ஷனில் வச்சுருக்கேன். அப்போ இந்த ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, அதனால நம்ம ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அஃபோர்ட் இன் டைரக்ஷன்ஸ் அப்படின்ற பொழுது பாசிட்டிவ்ல தான் எழுதணும். ஓகே, சேம் வேல நான் ஆப்ஜெக்டை எங்க வைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டவுன்வோர்ட் டைரக்ஷன்ல திருப்பி வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல டவுன்வோர்ட் டைரக்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இதனுடைய ஹைட்டை நம்ம எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் ஏ நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ இதனுடைய ஹைட்டை நம்ம நெகட்டிவ்ல சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா வெர்டிகலி டவுன்வோர்ட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் அலாங் இன் தி நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன், அதாவது ஒய் டேஸ் டைரக்ஷன்ஸில் இருக்கிறதுனால இட் இஸ் ஹேவிங் ஏ நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ இட் இஸ் சிம்பிளி ஐடென்டிஃபை தி ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஆஃப்டர் தட் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ்னா என்னது, எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சுருக்குமோ அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லென்ஸோடைய ஆப்டிக் சென்டர். இப்போ இந்த லென்ஸோடைய ஆப்டிக் சென்டரும் கிராஃபுடைய ஆரிஜினும் ஒன்று தான். ஸோ அப்போ அந்த லென்ஸுடைய ஆப்டிக் சென்டர் வரலும், ஸோ இங்கே வரலும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது என்ன ஆக்சிஸில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸ் இஸ் எ நெகட்டிவ் அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடும். ஓகே, அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ் வழியாக ஊடுருவி அடுத்த பகுதிக்கு போகும். அப்போ இந்த லென்ஸ் என்ன பண்ணும், கன்வர்ஜன் பண்ணும். இப்போ கன்வர்ஜன் பண்ணுது அப்படின்னா அதர் சைடில் பிரின்சிபல் ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு ஃபோக்கஸாக இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஏ ஃபோக்கல் லென்த். அப்போ ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது அப்ரோமேட்டிஸ் ஆப்டிக் சென்டர்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், தட் இஸ் எஃப். ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது, என்ன டைரக்ஷனில் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்வெக்ஸ் லென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவில் நம்மளுக்கு இருக்கும். ஆஃப்டர் தட் இது கன்வர்ஜன்ட் ஆகிட்டு, ஸோ ஒன் மோர் ரே நம்ம எடுத்துக்கலாம் ஆப்டிக் சென்டர் வழியா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு லைனும் மெர்ஜாகிற இடத்துல எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இமேஜஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த இடம் எனக்கு ஏ டேஸாகவும் பி டேஸாகவும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும், இட் இஸ் ஏ இமேஜ். ஓகே, அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்கிருந்து தான் மெஷர் பண்ணணும், பிரமிட் இஸ் ஆப்டிக் சென்டர்
ஆப்டிக் சென்டர்ல இருந்து இமேஜ் ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம் வரல இருக்கிறது என்ன சார் அப்படின்னா, இமேஜ் டிஸ்டன்ஸ் வி இஸ் ஈக்குவல் டு சோலாங்கி பாசிட்டிவ் டைரக்ஷனால இமேஜ் டிஸ்டன்ஸ் எதுலதான் இருக்கும், பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகே, இப்ப இங்க எனக்கு இன்வெர்டட் இமேஜஸ் வந்து எனக்கு தெரியறதுனால ஹைட் ஆஃப் தி இமேஜ் அச்சு டேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நான் எழுத போறேன் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூஸ். ஏன்னா இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகலி டவுன்வோர்ட் இருக்கு, வெர்டிகலி டவுன்வோர்ட் இருக்கு, அதனால நம்ம நெகட்டிவ் எழுதப்போம். அதே போல இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லென்சஸை பொறுத்த வரையிலும் டைரக்ஷன்ஸை பொறுத்து நான் ஃபோக்கல் லென்த் எழுத போறது இல்லை. இப்போ ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, என்ன நேச்சர் ஆஃப் தி லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ இட் இஸ் ஏ கன்வர்ஜென்ட் லென்ஸ். அப்போ இந்த சைடில் நம்ம இமேஜஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இட் வில் பி கன்வர்ஜென்ட் தி அனதர் சைட். அப்போ இட் இஸ் ஆல்வேஸ் என்ன சார் அப்படின்னா பாசிட்டிவ். அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு லென்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸா இருக்கு அப்படின்னா அதோடைய ஃபோக்கல் லென்த் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவா நம்மளுக்கு இருக்கும். ஸோ ரிமைனிங் இயர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கான்கேவ் லென்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பதிலாக கான்கேவ் லென்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, கான்கேவ் லென்ஸை நான் எடுத்துக்கிறேன். கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கிராஃப் உடைய ஆரிஜின்ல நம்ம பிளேஸ் பண்றோம். இட் இஸ் ஏ ஆரிஜின், ஸோ இட் இஸ் ஏ கான்கேவ் லென்ஸ். இப்போ எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம் லெஃப்ட் சைட் ஆஃப் தி லென்ஸ்ல தான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணணும். வெர்டிகலி எஃப்ஓ டைரக்ஷனா ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இட் இஸ் பாசிட்டிவ், வெர்டிகலி டவுன்வோர்டுனா ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இட் இஸ் நெகட்டிவ். தென் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் தி லென்ஸ்ல இருக்கிறதுனால it is along in the x-dash directions, so that இதோடைய டிஸ்டன்ஸ் யூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஓகே, நீங்க அஃப்ல மெஷர் பண்ணாலும் சரி டவுன்ல இருந்தாலும் சரி, ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு லைட் பாஸ் ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த லென்ஸ்ல பண்ணுது. அப்ப இந்த லென்ஸ் என்ன பண்ணுவோம், டைவர்ஜென்ட் பண்ணும். அப்ப டைவர்ஜென்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த ரே போய்கிட்டு இருக்கும். இட் இஸ் ஏ டைவர்ஜென்ட் ரே. ஸோ இட் வில் பி கன் எங்க சார் வந்து இது நம்மளுக்கு வந்து கோயின்சைட் ஆகும். இங்க ரீட்ரேஸ் எடுத்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு புள்ளியில வந்து நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகும். இட் இஸ் ஏ ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் இட் இஸ் மெஷர்ட் ஃப்ரம் தி ஆப்டிக் சென்டர். எந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கான்கேவ் லென்ஸ் நம்மளுக்கு எதில் வரும் சார் அப்படின்னா நெகட்டிவ்ல வரும். அப்போ எனக்கு இமேஜஸ் வந்து ஃபார்மாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒன் மோர் லைட் ரேஸ் நம்ம ஆப்டிக் சென்டரோடையே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இமேஜஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இந்த இமேஜஸ் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து ஆப்டிக் சென்டர் வரல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரதுனால இது நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லப்போம். ஓகே, இமேஜஸ் இஸ் ஆல்சோ ஏ நெகட்டிவ் ஃபார் இன்னசர் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். ஓகே, ஸோ இதான நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லென்ஸை பொறுத்தவரையிலும் ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது டைரக்ஷன்ஸை பொறுத்து நம்ம எடுக்கிறது இல்லை, நேச்சர் ஆஃப் தி லென்ஸ். அப்போ லென்ஸ் வந்து கான்கேவ் எடுக்கிறதுனால இதனுடைய ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் நம்மளுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ஆல்வேஸ். ஸோ இட் இஸ் ஏ நெகட்டிவ் இது ஃபோக்கல் லென்த். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூவோடைய டிஸ்டன்ஸ் பாசிட்டிவா யூவோடைய டிஸ்டன்ஸ் நெகட்டிவா அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். இதுதான் நம்ம கார்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.